ஏண்டி நீ இங்க படுக்க போற யோ நான் கீழ படுக்க போற நீ மேல படுக்க போற அப்ப இங்க படுத்த என்ன பேசாம படியா என்னையா ஒண்ணு இல்ல இத வர அது நான் எப்பவே கொஞ்சம் ஃப்ரீ டைப் காலேஜ்ல படிக்கும்போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்து தான் பழக்கம் காத்தோட்ட மாதிரி தான் எனக்கு தூக்கமே வரும் இதெல்லாம் நீ கண்டுக்காத கசம வேலை கடைச்சிட்டு படு ஏண்டி என்னடி இது கோலம் எனக்கும் ரொம்ப புழுக்கமா இருந்தது அதான் இப்படி பிரீயா படுத்துக்கிட்டேன் என்னங்க உனக்கா இதுக்கு மேலயா ஏயா நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கிய எனக்கு பேனே இல்ல சிறுக்கு எவ்வளவு புழுக்கமா இருந்திருக்கும் இத பாரு நீ இப்படியெல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கட வந்து படுப்பேன் மட்டும் கனவு காணாது நீ இதெல்லாம் பார்த்து மயங்கலாம் நாங்கடையா தெரியுமா உனக்கு யோ நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம் என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம் உன் மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க திரும்பி போடு சொல்றல அடடா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் திரும்பி போடு ஏன் இப்படி படுத்த என்னவா இந்த பக்கம் வேணா நீ அந்த பக்கம் திரும்பி போடு ஓ மனசு அலப்பா இது என்ன சொல்ல வந்துட்ட ஜெயதி என்னடி இது டாக்கெட் ஊக்கல வர கட்டி விட்டுருக்க யோ நீ ஆம்பள பனியை அவுத்து வச்சுட்டு அப்படியே வெறும் ஓடுபோட படுத்துருவேன் நான் அப்படியே செய்ய முடியும் ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சு அதான் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன் எது லூஸ் பண்ணி விட்டுருக்கியா சேர்ந்தாப்புல பாடி லூஸ் பண்ணி விட்டுரு இன்னும் காத்து நல்லா வரும் நீயும் என்ன பார்க்க மாட்டேன் தொட மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கல அப்புறம் நான் எப்படி இருந்தா உனக்கு இல்லையா சேச்சே இப்படி இருந்தும் ஒரு புழுக்கமா இருக்க ஏன் இதையும் கட்டிட அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எது யோசனை பண்றியா நீ செஞ்சாலும் செய்விடி இப்ப என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே பொறு ஏற்பாடு பண்றேன் இப்ப நல்லா காத்து வேணும் இதுக்கு மேலேயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னிய அப்படியே படுத்துக்க நான் வரேன் இதுக்கு மேல நல்லா படுக்க முடியாது தாயே நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ என்ன ஆள விடு எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா பயமா வேற இருக்கு நீ இங்க வந்து படியா நான் உன்ன ஒண்ணு செஞ்சிட மாட்டேன் மாயா வா வா எனக்கு தெரியா நீ இங்கதான் வருவேன்னு நான் ஒண்ணும் நீ கூப்பிட்டதால வரல வெளியே ஒரே காத்து மின்னலமா இருக்கு மழை வர மாதிரி இருக்கு இயற்கையே சரி பண்ணுது கசமா படு ஏண்டி விலை கணக்காம படுக்கிற நீ வந்திய அணைக்க வேண்டிதானே பேசுற நேரத்தை எந்திரிச்சு அணைக்கலாம்ல என்னையும் அணைக்க மாட்டேன் விளக்கையும் அணைக்க மாட்டேன் என்ன ஜென்மமோ என்ன விளையாடுறியா என்ன இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இடியில ரொம்ப பயம் அப்ப கல்யாணத்துக்கு முந்தி
அப்போ எங்க அம்மா கூட படுத்துக்குவேன், இடி இடிச்சதுனா எங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்குவேன். அப்போ இடி இடிக்கும் போது யார் பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்குவேன் அப்படிதானே? யோ அர்த்த கிட்ட தரமா பேசாத, மரியாதையா வந்து இங்க படு. இங்க வந்து படு. நீயே நானும் தான், இறங்கி வா. இரு இரு, முதல்ல ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா போ. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டு. எதையும் நான் மாட்ட மாட்டேன், எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா, அப்பதான் இடம் போ. ஐயோ ரொம்ப தான் அழுத்துக்கிறிய. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா கொஞ்சிரு வர, எங்க போற? என்னையா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முஞ்சாக்கிறதா இருக்கிறது நல்லது. அப்புறம் அங்க இங்க கைகால் பட்டு எக்குத்த பாயிடக்கூடாது பாரு, அதனாலதான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாதியா, நீ அறிவு கொழுந்தேதாயா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொழுந்துதான் பேசாம படு. யோ விளக்கு அணைக்காம படுக்கிறிய? தெரிஞ்சுதான் படுக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும். நீ படு. இன்னொரு விஷயம் என்ன, இடி என்ன பயப்படுறிய? அதனாலதான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கைய கால போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்க, தள்ளியே படு, திரும்ப பண்ணாம படுக்கணும், புரியுதா? படு, தள்ளி படு. இன்னொரு விஷயம் என்னது, இடி இடிக்கும் போது என்ன கட்டிபிடிக்கணும், இடி நின்னவன கைய எடுத்துடணும். மறுபடியும் இடி அடிச்சா கட்டிபிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா, தள்ளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு அடி கேப் இருந்துட்டே இருக்கணும், இந்த கேப் எப்பவும் இருக்கணும். கை எடுக்கிறியா? ஏ இடி நின்னு போச்சு. அப்படியா, கேப் கேப். என்ன கேப் கேப், ஓமேலே உனக்கு நம்பிக்கை இல்ல, பெரிய கேப்.